இப்போ என்னென்னா, நம்ம ரோஜா படத்துக்கு அப்புறம் நம்ம காஷ்மீரை எல்லாமே இந்த போருக்காகவும் சண்டைக்காகவும் மட்டும்தான் போய் பார்த்துருப்போம். நம்ம அதில் சீனாக படம் ஃபுல்லாக அப்படி பார்த்ததே இல்லை, நம்ம விஷுவலாகவே அப்படி பார்த்தது இல்லை. அதனால் நாங்கள் அங்கே போயிட்டோம். பெயிண்டர்லாம் நீங்கள் பெயிண்ட் அடித்து அப்படி வலி ஒழுகிட்டே இருக்கும், பனி ஊற்றிட்டே இருக்கும், அங்கே போய் பெயிண்ட் நிற்கவே நிற்காது. அதுக்கு ஒரு படுதா ஒன்று பிடிச்சிட்டு கீழே பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க, காயறவர்களும் பிடிச்சி நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வெல்டர், கார்பெண்டர், பெயிண்ட்ரு, பனி பேஞ்சிட்டே இருக்கும், ஊற்றிட்டே இருக்கும், கீழே வந்து பனி தான் இருக்கும் கீழேயும். ஆனால் வெல்டிங் பண்ணி ஆகணும், மெட்டல் ஃப்ரேம்லாம் பண்ணும், அது மேலே தான் மிஷின் இருக்கும். மலை சார்ந்த பிரதேசத்தில் அந்த கதை நடக்கிறதா இருந்து நாங்கள் கொஞ்சம் லோக்கல்லாம் பார்த்தோம். இதை விட காஷ்மீர் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் முடிவெடுத்ததுனால நம்ம அங்கே போயிட்டு மழை வரும்போது கொஞ்சம் ஒதுங்கிப்போம். ஏன்னா எல்லாத்தையும் ஜரிக்கிறது ஒதுங்கிப்போம். ஒரு ஒரு பில்டிங் ஒரு நல்ல, நான் ஒரு சீப் டெக்னீஷியனாக இருக்கிற எல்லாரும் பட் அங்கே வேலை பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க. அந்த இடமே எங்களுக்கு பிரமிப்பை கொடுத்தது. ஒரு கடவுளோட இடம் மாதிரி இருக்கும், அந்தமாரி ஃபுல்லாக பனி பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே ஃபுல் பனி, இப்போ நம்ம நின்னன்னா என் கால் இவ்வளோ தூரம் போயிடும், பனி இருக்கும். கச்சேரி நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார். கண்டிப்பாக நான் லியோ அப்டேட் பற்றி கேட்க போகிறதில்ல, ஏன்னா ஒரு படத்தினுடைய எக்ஸைட்மெண்ட்டுங்கிறது எனக்கு பிரசாத் தேட்டரில் போய் பார்த்தது நல்லாயிருக்கும். பட் ஒரு ரஃப் டெரெயினில் ஒர்க் பண்ணீங்க காஷ்மீர், கடைசி வரைக்கும் கிளைமாக்ஸ் வரைக்கும் ஏகப்பட்ட செட்ஸ் போட வேண்டியதாக இருந்துச்சு, அதை பற்றி சொல்லலாமா? என்னென்னா, அது நமக்கு ஒரு ஒரு மலை சார்ந்த பிரதேசத்தில் அந்த கதை நடக்கிறதா இருந்து நாங்கள் கொஞ்சம் லோக்கல்லாம் பார்த்தோம். இதை விட காஷ்மீர் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் முடிவெடுத்ததுனால நம்ம அங்கே போயிட்டு இப்போ என்னென்னா, நம்ம ரோஜா படத்துக்கு அப்புறம் நம்ம காஷ்மீரை எல்லாமே இந்த போருக்காகவும் சண்டைக்காகவும் மட்டும்தான் போய் பார்த்துருப்போம். நம்ம அதில் சீனாக படம் ஃபுல்லாக அப்படி பார்த்ததே இல்லை, நம்ம விஷுவலாகவே அப்படி பார்த்தது இல்லை. அதனால் நாங்கள் அங்கே போயிட்டோம். என்ன பிரச்சனைனா, பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும், அந்த இடமே எங்களுக்கு பிரமிப்பை கொடுத்தது. ஒரு கடவுளோட இடம் மாதிரி இருக்கும், அந்தமாரி ஃபுல்லாக பனி பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே ஃபுல் பனி, இப்போ நம்ம நின்னன்னா என் கால் இவ்வளோ தூரம் போயிடும், பனி இருக்கும். எங்கே எங்களுக்கு எங்கே சவாலாக இருந்ததுன்னா, இவங்க வரத்துக்கு முன்னாலே நாங்கள் கொஞ்சம் செட்டெலாம் ரெடி பண்ண வேண்டியது, ஏன்னா அது இப்போ சொன்னால் சரியாக இருக்காது, பட் செட்டாக ரெடி பண்ண வேண்டியது நிறையா. அதுக்கு இப்போது மழை பேஞ்சிட்டே இருக்கும், பனி பேஞ்சிட்டே இருக்கும், ஊற்றிட்டே இருக்கும், கீழே வந்து பனி தான் இருக்கும் கீழேயும். ஆனால் வெல்டிங் பண்ணி ஆகணும், மெட்டல் ஃப்ரேம்லாம் பண்ணும், அது மேலே தான் மிஷின் இருக்கும், அது மேலே தான் வெல்டிங் மிஷின் இருக்கும், அங்கே தான் வெல்டிங்கே பண்ணுவாங்க, பைப்பை வச்சு அங்கே தான் பண்ணும். நீங்கள் எங்கே ஷார்ட் ஆனாலும் பிரச்சனை, அது வேறு வழி இல்லை. இப்போ நாங்கள்லாம் கூட மழை வரும்போது கொஞ்சம் ஒதுங்கிப்போம், ஏன்னா எல்லாத்தையும் ஜரிக்கிறது ஒதுங்கிப்போம். ஒரு ஒரு பில்டிங் ஒரு நல்ல, நான் ஒரு சீப் டெக்னீஷியனாக இருக்கிற எல்லாரும் பட் அங்கே வேலை பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க. அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் அடுத்த எல்லாருமே ரொம்ப டெடிக்கேஷனாக ரொம்ப சின்சியராக வேலை பார்த்தாங்க. அது மாதிரி இல்லாமல் ஒரு 4 மணிக்கெலாம் விரைக்க ஆரம்பிச்சிருங்க கை, நைட்டு வேலை பார்க்குறதுக்குலாம் சாத்தியமே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேறு வழியே இல்லை, அடுத்த நாள் ஷூட் பண்ணணும் அப்படின்றதுனால நைட்லாம் வேலை பார்த்துருக்கோம். தொடர்ந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அளவுக்கு, ஆனால் எல்லாம் பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க, டீம் தான், இந்த டீமோட சப்போர்ட்டு, எல்லோரும் அந்த ஆர்வமாக அந்த அந்த வேலைக்கு மேலே இருக்கிற பேஷனோட வேலை பார்த்துட்ருக்காங்க. அது பயங்கரமாக இருந்தது, ஏன்னா அப்படி தான், அப்படி இருந்தால் தான் நம்மளால் அது அச்சீவ் பண்ணவே முடியும். ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்ணணும்னா நம்மளால் ஒரு அந்த வேலை சிறப்பாக வருமானா வராது. பயங்கரமாக உழைச்சாங்க எல்லாருமே, கார்பெண்டர் ஆகட்டும், பெயிண்டர் ஆகட்டும். பெயிண்டர்லாம் நீங்கள் பெயிண்ட் அடித்து அப்படி வழி ஒழுகிட்டே இருக்கும், பனி ஊற்றிட்டே இருக்கும், அங்கே போய் பெயிண்ட் நிற்கவே நிற்காது. அதுக்கு ஒரு படுதா ஒன்று பிடிச்சிட்டு கீழே பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க, காயறவர்களும் பிடிச்சி நிற்பாங்க. ஸோ அந்தமாதிரி எல்லாருமே வெல்டர், கார்பெண்டர், பெயிண்டரு எல்லாருமே பயங்கர சீ. எங்கள் அஸ்டன்ட்ஸுங்க எல்லோரும் 2-3 செட்டு ஒன்றா இருக்கும், அவன் நைட்டு ஃபுல்லாகவே எல்லாருக்கும் உடல் சரியில்லாமல் போயிடும். அப்பப்போ மாற்றி இவங்க சரியில்லாமல் போனால் ஒரு நாள் போய் மாத்திரையை ஊசி போட்டு திரும்ப வந்து அப்படி நிற்பாங்க. பயங்கர அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது, ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது, புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுனால அது நல்ல அனுபவமாக இருந்தது. இப்படி சேலஞ்சிங்காக இருந்தால் தான் சார் அடுத்தடுத்து ஓட முடியும்.